இன்றைய தலைப்புச் செய்திகள். 78 லட்சம் போஸ்ட்பெய்ட் வாடிக்கையாளர்களின் தகவல்களை திருடிய ஹேக்கர்கள். உங்கள் தைரியத்திற்கும் உத்வேகத்திற்கும் சல்யூட். தாலிபான்களை பாராட்டிய இந்திய முஸ்லிம் அமைப்பு. எங்களால் எந்த நாட்டுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படாது, தாலிபான்கள் அறிவிப்பு. நீட் தேர்வு ரத்துக்கான மசோதா வரும் சட்டமன்ற தொடரிலேயே கொண்டு வரப்படும், மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மூளை ஸ்கேன் மூலம் டிமென்ஷியாவை கண்டறியலாம், ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிப்பு. கிராமங்களின் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்க வேண்டும், விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 35,000 பேருக்கு கொரோனா, 440 பேர் உயிரிழப்பு. மதுரை ஆதீன மடத்தின் பீடாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டேன், நித்யானந்தா மீண்டும் சர்ச்சை. அமெரிக்க ராணுவத்தின் பயோமெட்ரிக் கருவியை கைப்பற்றிய தாலிபான்கள், அச்சத்தில் ஆப்கான் வீரர்கள். தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 56 விலை குறைந்துள்ளது. அழிவின் விளிம்பில் வெள்ளி கொலுசு உற்பத்தி தொழில், உற்பத்தியாளர்கள் வேதனை. சசிகலா பிறந்த நாள், டி நகர் வீட்டிற்கு அருகில் பரபரப்பை கிளப்பும் வாழ்த்து போஸ்டர்கள். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தாயார் காலமானார். 9 மாவட்டங்களில் செப்டம்பர் இறுதியில் உள்ளாட்சி தேர்தல், தமிழக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. திமுக போடும் பொய் வழக்குகளுக்கு என்றும் அஞ்சோம், அஞ்சும் தலைவனை கொண்ட இயக்கம் அல்ல அஇஅதிமுக. 2021 ஆம் ஆண்டு 2021 நபர்கள், 2021 நிமிடங்கள், அபாகஸ் பயிற்சியில் மதுரை மாணவர்கள் கின்ன சாதனை. தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் எச்சரிக்கை. அரியலூர் மருத்துவக் கல்லூரிக்கு அனிதாவின் பெயர், சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை. குற்றவாளிகளுக்கு ஆதரவான அரசு திமுக, எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருச்செங்கோடு அருகே மேடையில் மண்டியிட்டு மக்களிடம் ஆசி பெற்ற ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன்.